எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த சஷ்டி விரத காலத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா, தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் கவசங்கள் படிக்கணுமான்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான விஷயம்தான் இந்த காணொலி. ரெண்டு விஷயம் முதல்ல சொல்கிறேன். நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் நம்முடைய குருநாதர் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவின் தலைமையில் 21வது ஆண்டாக நடக்கக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரத விழாவில் இதுவரைக்கும் நெய் முத்திரை தேங்காய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தேங்காயானது இறுதி நாள், அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியானது அதாவது காலை ஒரு 10 மணிக்கு மேலே தம்பதியாக வரணும். குழந்தை இல்லைன்னு சொல்லப்படுறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமா வந்து நெய் முத்திரை காயானது கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருந்து இருக்காங்க பார்த்தீங்களா அன்பர்கள் எல்லோரும், ஸ்கந்தாலய ஆசிரமம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெய் தேங்காயானதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பிறகு அந்த நெய் உங்கள் எல்லாருக்கும் பிரசாதமாக வரும். உடைக்கப்பட்ட அந்த நெய் தேங்காயானது குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படும் பிரசாதமாக. அதை என்ன வகையில் சாப்பிடணும், எப்படி பயன்படுத்தணுன்றது முதல் கொண்டு உங்களுக்கு இங்கே எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 21 ஆண்டில் அந்த நெய் முத்திரை தேங்காயானதை சாப்பிட்டு குழந்தை பிறந்தவங்களோட பட்டியல் ரொம்ப பெருசு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு கேட்கும்போது குருநாதர் அதுக்கு ஒத்துக்கலை. முருகனும் பாம்பன் சுவாமிகளும் யாருக்கு சித்தமானதை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பங்கேற்பாங்க. இந்த 20 வருடங்களும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. 21வது வருடமும் கண்டிப்பாக அப்படி நடக்கும். வரக்கூடியவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லக்கூடிய முறைகளை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி கடவுள் மேலே முழு நம்பிக்கையும் வச்சு இந்த விரதமானது ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கை மேலே பலனாவது கிடைக்கும். முழுமையாக குழந்தை செல்வமானது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே, குழந்தை செல்வம் மட்டும் கிடைக்காம அந்த குழந்தையானது எந்த விதமான இன்னல்களும் சந்திக்காமல் வாழ்வாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டால் போதுமா, அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் வளர்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல பேர் சொல்கிற பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவில் கோலமானது போடும். ஒரு ஸ்டார் ஷேப்பில் கோலம் எதில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு, பச்சரிசி மாவை நல்லா அரைச்சிட்டு அதில் அந்த நட்சத்திர கோலமானது போடணும். போட்டுட்டு நடுவில் சஸ்திரபந்த வேலானது வைக்கணுங்க. சஸ்திரபந்த வேல் இல்லை அப்படின்றவங்க முடிஞ்ச அளவுக்கு சஸ்திரபந்தம் வேல் வைக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா சாதாரண ஒரு நார்மல் ஒரு வேல், என்ன வேல் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அந்த வேலானதை நடுவில் வச்சுட்டு 6 மூலையிலையும் சின்ன சின்னதாக தட்டானதை வச்சு 6 தீபமானது, சண்முக கவசம், குமாரஸ்தவம், நான் முதல்ல சொல்லியிருப்பேன் 3 பாடல்கள், சண்முகவசம், குமாரஸ்தவம், சஸ்திரபந்தம், இது 3த்தையும் ஒரு முறை படிச்சுட்டு ஒவ்வொரு முறை படித்து முடிக்கும் பொழுதும் ஒரு தீபமானது ஏற்றணும். முதல் ஒரு தடவை படிக்கும்பொழுது ஒரு தீபம், 2வது தீபம், 3வது, 6 முறை படிச்சுட்டு அந்த தீபமானது ஏற்றிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கட்டாயம் பண்ணி ஆகணும். 21 நாள் அது மஸ்ட்டுங்க. நடுவில் நீங்கள் மென்சஸ் இருக்குது, பீரியட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பியோர் பட்டானதை போட்டுக்கோங்க, இல்லை காட்டனானதை போட்டுட்டு அந்த 1 நாள் மட்டும் பூஜை ரூமுக்கு வெளியில் வச்சு உங்களுடைய கணவரை தீபமானது ஏற்ற சொல்லுங்கள். கவசமானது தாராளமாக நீங்கள் படிக்கலாம். 2வது விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து வேண்டும் போது எனக்கு ஒரு குழந்தை கூடுன்னு மட்டும் வேண்டாதீங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் மட்டும். மனைவி தனியாக கோயில் போயிட்டு எனக்கு ஒரு குழந்தை இந்த வயசு வளராதா, ஒரு குழந்தை வளராதான்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டு கடைசி காலத்தில் என்ன பார்த்துக்க ஒரு குழந்தை வராதான், அந்த மாதிரி வேண்டவே வேண்டாதீங்க. தம்பதியாக எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் வேணும், அதை நீயே வந்து போகிற முருகா அப்படின்ட்டு தான் பாமன் சுவாமிகள் கேட்டிருப்பாங்க. அதை கேளுங்க, எப்போ ஏற்றணும் உடனே எல்லாருக்கும் கேட்குறது. காலையில் ஏற்றுங்க, இந்த டைமில் ஏற்றுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு பேரும் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு மணி நேரம் உங்களால் செலவிட முடியும் அப்படின்ற டைம், எந்த டைமாக வேணால் இருக்கட்டும், காலையிலையோ மதியமோ சாயங்காலமோ எந்த நேரமாக வேணால் இருக்கட்டும்ங்க, உங்களுடைய வேண்டுதல் ஒன்று, குழந்தை செல்வமானது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக அந்த 1 மணி நேரம் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் எப்போ பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து தீபமானது ஏற்ற முடியுமோ அந்த டைம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, முதல் நாள் காலையில் ஏற்றிட்டிங்கன்னா 21 நாளும் காலையில் தான் ஏற்றணும். இல்லை ஈவினிங் ஏற்றிட்டிங்கன்னா மொத்தமே ஈவினிங் தான் ஏற்றணும். காலையில் 1 நாள், மாலையில் 1 நாள், நேரம் மட்டும் ரொம்ப முக்கியம். எப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த டைம் தான் நீங்கள் ஃபுல்லாக ஏற்றணும். சஷ்டி ஆரம்பிக்கிற அந்த 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி மதியம் வரைக்குமும் முடிஞ்ச அளவுக்கு பத்திய சாப்பாடு எடுங்க. உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க,
பால் அப்படின்றது குடிக்காதீங்க. அந்த ஒரு 6 நாளைக்கு மட்டும் பாலானது குடிக்காம 7ஆம் தேதி அதாவது 7ஆம் தேதி வந்து முடியும். 8ஆம் தேதி திருக்கல்யாணமானது நடக்கும். அந்த 8ஆம் தேதி மதியமா நம்ம வீட்டில் இப்போ கல்யாண சாப்பாடு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஒரு படைச்சி முருகரை வேண்டிட்டு அதன் பிறகு ரெண்டு பேரும் பாலானதை குடிங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த உனக்காக என் வயிற்றில் ஒரு குழந்தை வளரணும்னு நான் வேண்டிகிட்ருக்கேன், என் வயிற்றில் இதே மாதிரி நீ பால் வாக்கணும் முருகா அப்படின்றது தான் அது. அந்த 6 நாள் மட்டும் பால் எடுக்காமல் பத்தியே சாப்பாடு உப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. இருவேளை பழம் எடுத்துக்கிறது நல்லது. ட்ரீட்மெண்ட்டில் எதனா இருக்கீங்க, மருத்துவர் ஆலோசனை பேரில் இருக்கீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை முழுக்க கேளுங்க. அது மட்டும்தான், கவசம் படித்து தீபம் ஏற்றுறது நம்பிக்கையோடு ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் 6/11/2024 அன்றைய தினம் நீங்கள் எப்படி வீட்டில் இந்த நட்சத்திரம் கோலத்தில் போட்டு தீபமானதை ஏற்றுறீங்களோ ஒரு பிரம்மாண்டமான முருகர் வள்ளி தேவியானை அம்பலத்தில் உட்கார வச்சு ஒரு ஷடாட்சர தீபமானது நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் குருநாதரின் மந்திர உச்சாதனத்தோடு நடக்கும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதில் பங்கு கொண்டவங்களின் பலன் வந்து ஆக சிறந்தது. நீங்கள் இந்த வாட்டி ஒரே வாட்டி வந்து பாருங்கள். விரதம் இருக்க போகிறீங்க, 21 நாள் தீபமானது ஏற்ற போகிறீங்க. 6ஆம் தேதி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஜோதியானது இரவு ஒரு 6 மணிக்கு மேலே தொடங்கும். நீங்கள் அந்த 3 நாள் ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் தாராளமாக தங்கிக்கலாம். 6-7 ஆனது முருகப்பெருமானுக்கு இங்கே சிறப்பான விஷயங்கள் நடக்கும், நெய் அபிஷேகம் எல்லாம் நடக்கும். 8ஆம் தேதி உங்களுக்கு அந்த நெய் தேங்காயானது கொடுப்பாங்க. இந்த விஷயமானது நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நீங்கள் அடையக்கூடிய பலனானது ஆக சிறந்ததாக இருக்கும். குழந்தை வரம், அதாவது பொதுவாக நாங்கள் விரதம் மட்டும் முருகருக்கு இருக்கோம் அப்படின்றவங்க சந்ததிக்கே கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் நெய்க்காயானது ஸ்கந்தாலையால் நிரப்பி கொடுப்பீங்க இங்கே ஆசிரமத்தில். 2, 3, 4 இந்த 4 நாளுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் விரதம் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த விரத முறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நெய் தேங்காய் நெய்யானது சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பிறகு அந்த தேங்காய் தான் குழந்தை இல்லைன்னு சொல்லப்படுற குழந்தை வரம் தாமதமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கொடுப்போம். உங்களுடைய நெய்க்காய் கடவுள் புண்ணியத்தில் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு அவங்க அதை சாப்பிட்டு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை செல்வமான மலருது அப்படின்னும் பொழுது அது என்ன பெரிய சந்தோஷமும் கொடுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கான முழு பலனும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெய் தேங்காயிலையும் நீங்கள் இருக்கக்கூடிய விரதத்திலையும் தான் இருக்குது. விரதம் அப்படின்றது சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும் அப்படின்னாலும் உங்கள் உள் மனதில் இருக்கக்கூடிய எந்த சஞ்சலமும் இல்லாமல் முழு மனதோட முருகரை நோக்கி நீங்கள் இருக்கும் பொழுது அந்த சட்டியில் இருக்கக்கூடிய உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடியது உங்களுடைய அகப்பையா தேங்காயில் வந்து ஒரு வீட்டில் குழந்தை செல்வமானது வளருதுன்னா உங்கள் சந்ததிக்கே பலன். அதனால தான் ஸ்கந்தாலயால் அந்த நெய் தேங்காய் கொடுத்து நெய் தேங்காய் வாங்குபவர்களுக்கு ஆக சிறந்த பலன் கடந்த 20 ஆண்டுகளாக அடைஞ்சிட்டு இருக்காங்க. 21வது ஆண்டு இந்த காணொளி மூலயமா உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு முருகப்பெருமான் நினச்சிருக்கலாம், பாமன் சுவாமிகள் நினச்சிருக்கலாம், குருநாதர் அருள் கொடுத்துருக்கலாம். அப்படி இந்த குழந்தை தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு கவலைக்குள்ளாக இருக்கவங்க எல்லாருடைய கவலைகளும் பொடி பொடியாக்கி இன்பப் பெருவாழும் இந்த பரிகாரமும் நீங்கள் வாங்கக்கூடிய நெய் தேங்காயும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியானது தருமோ அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியும் கட்டாயம் கொடுக்கும். சந்ததி நிலைத்து நிற்கும், முருகனே பிள்ளையாக பிறப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸ்கந்தாலய ஆசிரம் சன்னதியிலிருந்து குருநாதர் கொடுக்கக்கூடிய பிரசாதம் கண்டிப்பாக உங்கள் வம்சத்தை பாதுகாக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு 6ஆம் தேதி ஸ்கந்தாலயா வந்தீங்கன்னா ஜோதியானதை பார்க்கலாம். 7ஆம் தேதி ஒரு நாள் இங்கே நின்று சுவாமிக்கு நெய் அபிஷேகம் மற்றும் பல விஷயங்கள் நடக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு 8ஆம் தேதி நெய் தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு அடுத்த வருடம் இருவரா வரவர் மூவரா வரத்துக்கான அருள் கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே நம்பிக்கையோடு வாங்க. குருவே சரணம்.